ஹலோ மக்களே, நான் உங்கள் கீது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லேயுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணக்கூடிய கோக்கனட் சட்னி தான். இதை எப்படி ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறது தான். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னா, நான் ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதுவும் அது கூட நாலு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகாய் அண்ட் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. இவ்வளவும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் தேங்காவோட நம்மளோட கருவேப்பிலை பூண்டு இதெல்லாம் வச்சு அரைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பொதுவாக நம்ம வீட்டில் சட்னி பண்ணும்போது சட்னியில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருவோம். அது குழந்தைங்கன்னா சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இதில் சேர்த்து அரைக்கணும்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. கருவேப்பிலை இஞ்சி பூண்டுல எல்லாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இது நம்ம டெய்லி லைஃப்பில், நம்ம டெய்லி பண்ணக்கூடிய ஃபுட்டில் நம்ம உடம்புக்குள்ளே இது போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். இப்போ நம்மளோட தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நம்ம தாளிக்கலாம். நான் இதுக்கு கோகோனட் ஆயில் தான் விட்டுருக்கேன். கோகோனட் ஆயில் தான் ரொம்ப ஃப்ளேவரிங்கும் சரி ஹெல்த்தியும் சரி, கோகோனட் ஆயில் ரொம்ப நல்லது. நம்ம சமைக்கும்போது சின்ன சின்ன விஷயத்தை கவனித்தோம்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட ஹெல்த்தும் சரி நம்ம ஹெல்த்தும் சரி ரொம்ப பர்ஃபெக்டாக கண்டினியூ பண்ணி போகலாம். நான் சொல்கிறது ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கான சின்ன சின்ன ஐடியாஸ் தான். சரி வாங்க, இப்போ நான் வந்து ஆயில் ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன், அது பொரியட்டும். இப்போ கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. நான் இது கூட ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போட்டிருக்கேன், அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இது மூணும் போட்டு நம்ம இதை நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்லே இருக்கட்டும். இது நம்ம தாளித்து நம்ம சட்னியோடு இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான சட்னி ரெடி ஆயாச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த சட்னியை நீங்கள் தோசை, அப்பம், அதே மாதிரி இட்லி, பொங்கல், இது எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, நல்ல காம்பினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி பெல் ஐக்கனில் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.